கர்த்தருடைய பரிசுத்தம் நாமம் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை ஆவியானவர் தாமே பொறுப்பு நடத்துவதை தருவாராக. நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்து ஆசிக்கிறோம். தீர்க்காசை கொடிப்பராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைப்பு: வரும் காரியங்களை எண்ணித்து கேளுங்கள். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, வரும் காரியத்தை அவருடைய சமந்து கேட்கணும். நாம் என்ன செஞ்ச தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருவரும் உங்களுக்கு என் வரும் காரியங்கள் எல்லாம் ஏசப்பாடு கேட்கணும். ஒரு மனிதன்ட்டு போய் கேட்கக்கூடாது, மனுஷத்தை கேட்கக்கூடாது, உறவிட்டே கேட்கக்கூடாது. அதே போல் உலகத்திலே எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்குது, அவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. இயேசு ராஜா கிட்ட தான் கேட்கணும், பல்லவத்தை கேட்கணும். வேதத்திலே பார்க்கும் பொழுது தாவீது ராஜா எது செய்தாலும் ஏசப்பாடம் கேட்டு செய்தார். அதே போல் இன்னும் ஏசப்பாடம் கேட்டு தான் ஒவ்வொரு காரியங்களையும் தேடி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் உலகம் முழு நிறைய உண்டு. அதே தான் ஆவியான சொல்கிறார் 44:7, நிகழ்காரியங்களையும் வரும் காரியங்கள் தங்களுக்கு அறிவிக்க தோணையாது. அவர்கிட்ட கேட்டால் தான் கரெக்ட் சரியான பதில் வரும். யார் யார்கிட்ட கேட்டாலும் அது வராது. அதான் சொன்ன வரும் காரியங்களை யார்கிட்ட கேட்கணும், ஏசப்பாடு கேட்கணும். ஒரு திருமண காரியமாக இருந்தால் நாம் ஏசப்பாட என்ன செய்யணும் என்றால், குடும்பமாக இந்த உபவாசம் போட்டு தேவன் பண்ணி கேட்கணும். ஒரு நாள் கேட்டால் பதில் இல்லாமல் இருக்கலாம், எல்லா விட்டால் ரெண்டு நாள் கேட்டால் பதில் இல்லாமல். 7 நாள் 7 நாள் பரிபூர்ணம், 7 நாட்கள் தெரிவிக்கும் போது நிச்சயமாக பல்லவ தேவன் அந்த வாசலை திறப்பார். திருமண காரியத்துக்கு நான் யார்கிட்ட ஏசப்பட்டு கேட்கணும். கேட்கும் பொழுது ஆவியானவர் வாக்கு கருங்காத பச்சைமொழி இறங்கி எந்த இடத்துல மணமகன் இருக்கிறான், எந்த இடத்துல மணமகள் இருக்கிறாள் என்பதை ஆவியானவர் தெரியப்படுத்துவார். அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அறிய வேண்டும். நாம் சுயமாக ஒரு முடிவு வரக்கூடாது, சுயமாக செய்யக்கூடாது. நீங்கள் அதேபோல் சுயமாக சில காரியங்களை செய்துட்டு தன்னால் கஷ்டப்படுகிறாங்க, நெருக்கப்படுகிறாங்க. அதே வந்து பார்க்குறோம் இங்கே அதிசய பராக்கா தீசங்குலியத்திலே திருமணம் ஆகாதபடி இருக்கக்கூடிய சகோதரிகள் 7 சனிக்கிழமை பசுத்த வாசப்படி ஜபத்துக்கு வருவாங்க. எப்படி வருவாங்க? தண்ணீர் குடிக்க மாட்டாங்க, எந்த ஆகாரம் புசிக்க மாட்டாங்க என்று அவங்க சொல்வார்கள். ஆணும் தேவனும் என்று சொல்வார்கள். தேவன் மேலே முழுமையான நம்பிக்கையோடு வருவாங்க, சுவாசத்தோடு வருவாங்க, அவரை பட்டி பிடித்து வருவாங்க. அப்போது அங்கே அந்த வாசல் திறக்கப்படுகிறது. அது என்றால் அது எரிகோ இருந்தாலும் உடைக்கப்படும் என்றால் யோசுவா புத்தகத்திலே 6வது அதிகாரம் 15-16 கிழக்கு விளக்கும் போது எழுந்திருந்து அந்த பகாரும் பட்டாரத்தை 7 நேரம் சுற்றி வந்தார்கள். ஆசாரிகள் 7 நேரம் எக்காலம் கூர்ந்தார்கள், தனங்கு ஆர்ப்பரித்தார்கள், கலத்தத்தை தன கேட்டு 6 வாரம் அலங்க கிடைந்து வந்தது. அதே சமயத்தில் தடைகள் அந்த திருமண அலையன் சொல்லி தடை இருக்கலாம். நீகா 2:13 பாரம் தடைகளை நீக்கி போடுகிறவர் நே நடந்து போகிறார். தடைகள் நீக்கி வாசலால் உட்பெற்று கடந்து போவார்கள். ராஜா முன்பு போவார், கத்தர் முனி நடந்து போவார். அதே சமயத்தில் எத்தனை விதமான கட்டு இருக்குது, அந்த கட்டுகளை எருமையாக 38 சொல்லுகிறே, அந்த ஆளில் நான் அவன் முகத்தை உன் கழுத்து மீறாதபடி உடாயிட்டு உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகள் கற்று சொல்கிறார். அந்நியன் இனி அறிவிக்கொள்ள இந்த வசனத்தில் 84 எழுத்தை குறிப்படுத்தி அவள் நிறைவேற்றி தருவார் என்று ஆதல் தான் நான் அவரை தேட வேண்டும். அவரை சமந்து கேட்கணும். யார் யார்கிட்ட போய் கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலம் வராது. அவர் சுயமாக செலவுகளுடைய ஆலோசனை கேட்டு இந்த அநேக குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க, பிரிந்து போகிறாங்க. ஏசப்பட்ட கேட்கணும். நிச்சயமாக நம்முடைய தேவன் பரமத்தாப்பான் என்றால் சர்வ வல்ல தேவன், அவர் உயிருள்ள தேவன், இயேசு ஜீவிக்கிறார். அந்த தேவனுடைய செவி கேட்கும்போது நிச்சயமாக பதில் வரும். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை விட்டு விட்டு உலகப்புறமாக அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. இதான் ஆவியான்னு சொல்கிறார்.
ஏசாயா 44 நிகழ் காரியங்களையும் கரு காரியங்களையும் தங்களுக்கு அவர் அறிக்கட்டும். அதே ஆவியார் திட்டமாக சொல்கிறார். இங்கே வேதத்தில் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45 அதிகாரம் 11 வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்குகிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறாவது, கருங்காரியங்களை என்னை கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கறி குறித்தும் என கட்டளை ஆட்ட கேட்கணும். வரும் காரியங்களை ஏசப்பட கேட்கணும். கேட்கும் போது நிச்சயமாக சொல்லியிருக்கிறார். இங்கே வரும் காரியங்களை என்று கேளுங்கள், பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கறி குறித்தும் என கட்டளை எடுங்கள். அப்போ அவர்கிட்ட கேட்கணும். இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜில் உள்ள பிள்ளை படிப்பு சித்தமா இல்லையான்னு அவர்கிட்ட கேட்கணும். இல்லாவிட்டால் எந்த படிப்பு அந்த குழந்தைய படிக்க வேண்டும் அவர் முன்கூட்டி இருக்கிறார். ஏற்கனவே அவர் வந்து ஒரு குழந்தை என்ற பிறக்கும் போது அவர் அந்த குழந்தைக்கு எந்த படிப்பு படிக்க வேண்டும் அவர் ஏற்கனவே அவர் நம் ஒவ்வொருவரையும் உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறார். இதை யாரும் மாற்ற முடியாது. அவரை கேட்டால் அவர் ஆலோசனை கருத்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவருடைய சந்தை கேட்கும்போது எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதைத்தான் சொல்கிறது, வரும் காரியங்களை என்று கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கறி குறித்தும் எனக்கு காட்டலி இருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கிட்ட கேட்கலாம், என் மகன் மெடிக்கல் கால் படிப்பு சித்தமா, என் மகள் மெடிக்கல் கால் படிப்பு சித்தமா, அவர்களுக்கு எந்த வேலை நீ முன் கொடுத்திருக்கிறேன் அதை தெரியப்படுத்தும் என சொல்லி அதுக்காக தண்ணீரோடும் பாரத்தோடும் ஜெபிக்கக்கூடிய வேலையிலே கத்தந்த கதவுகளை திறப்பார். அன்னாள் தெய்வ சமூகத்தை தான் ஜெபித்தாள் என்றால் ஜெபிக்கும் போது அன்னாளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் சுவாமிகளை உருவாக்கி கொடுத்தார். அதே போல் இன்றைக்கு அனைவர்களுக்கு கர்மம் தரிக்க முடியாதபடி குழந்தை பிறக்காதபடி இருக்கு. 51 அதிசய பிறக்கா ஜபிட்டில் 7 உபாசத்துக்கு வருவாங்க. எந்த ஆகாரம் சாப்பிடாதபடி உபாசத்துக்கு வந்து ஜெபிப்பாங்க. இங்கே கர்மம் தரித்து குழந்தை பிறங்க நிறைய பேர் யாருக்குமே எந்த குழந்தை கருத்தரிக்காமல் பிறக்காமல் இல்லை. இதுதான் பசுத்த வாஜபம். அதிசய பிறக்காது அதிசயமே இதுதான். அப்படி என்று சொன்னால் இந்த தொலைக்காட்சிய உலகம் முழுவதும் 7 கண்டத்திலிருந்து நீங்கள் பார்த்து கொடுங்க, ரொம்ப நல்லது. உங்களை கத்த விசேஷமாக இந்த நரசிம்மன் மூலம் தொடுவாராக, தொடுமில்ல அற்புதம் செய்வார். அவர் சொல்கிறார், மகனே மகளே, ஏன் நீ கலக்கிறாய், ஏன் நீ பயப்படுகிறாய், ஏன் தகிக்கிறாய், நான் உன் தேவன், உன் கருமை என் கண் கண்டது, உன் தாயின் உருவம் தெரிந்து கொண்டேன், ஒரு அபக்கரவாள் சங்கர பயிற்சியார் சொல்கிறார். அன்று மோசையோடு முகம் பேசினவர் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசும் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானது பேசுகிறார். அதை ஆண்டு காட்டுகிறார். அப்ப என்றால் நீங்கள் அவருடைய சப்தத்தை கேட்கும்போது உங்களுக்கு எந்த கஷ்டம் வராது, இரலும் வராது, பிரச்சனையும் வராது. அவர்கிட்ட நான் உலக மனசிட்டெல்லாம் போய் கேட்போம்னா வெக்கப்படுதான் வரணும். எந்த தேவனுடைய சப்தத்தை கேட்கும்போது என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டு சொல்லுகிறார். அவருடைய சப்தத்தை கேட்கலாம், முழுமையாக கேட்கலாம், யாரை ஆட்டும் உரிமையாக கேட்க முடியாது. நம்மளை என்ற ஏதாவது நம்ம ஒரு விண்ணப்பத்தை ஒரு தேவை கேட்டோம்னால் தின்னாலும் போய் அவங்க தூத்துவாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை, என் மகன் வந்து என் மகள் வந்து என்னை தேடி வந்து என்னிட்ட கேட்குறாங்க. நீதிமொழிகள் 8 சொல்கிறது, அதிகாலை என்னை தேடுங்கள் கண்டு சொல்கிறது. அதிகாலையில் நாம் சொன்னால் 6 மணியோ 5 மணியோ பல தேடணும். ஊரபக்கரவா சங்கரவா அதிகரவசியா நான் இதை கேளும்போது யோக புத்தகத்தை என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது யோக புத்தகத்தில் அதிகால நிலையில் அவர் பிள்ளைகளையும் பிள்ளைகளும் அவரும் என் பிள்ளைகள் ஏதாவது தப்பு செய்திருக்குமோ தவறு செய்திருக்கோ அதை இப்படி தெரிந்து கொள்ளன்னு சொல்லி அதிகாலையில் குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. எந்த ஆண்டு கேட்குறாங்க. அப்படி ஜெபிக்கும்போது என் ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பேசுவார். ஜெயித்து மட்டும் இல்லை அதை தெரியப்படுத்துவார். எப்படி தெரிவார், ஜெபிக்க ஜெபிக்க வரும் அவளை குறித்து தொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், தொப்பனத்திலையும் பேசுவார், தரிசனம் பெறுவார் என வேதம் சொல்கிறது. அதற்கு பின்பு நான்
மாம்சமான ஏவர் மேலும் ஆவி ஊற்றுவேன், குமாரர்கள் தீர்க்கம் சொல்வார்கள், நிற்பவர்கள் சொப்பனைகளையும், காலித்தாசன் ஊழியக்கார் மேல் ஊழிய ஆவி சொன்னார். அதே போல் ஆவியானவர் பேசுவார், அப்போது நமக்கு நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். நான் மற்றவர்களை தேடி போகவே இல்லை, ஏன்னா நம்முடைய தெய்வம் என்றால் இந்த உலகத்தில் 7 கண்டத்தில் மக்கள் இருக்காங்க, 1,000,000,000 மக்கள் இருக்கிறாங்க. இவருடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக அவர் கல்வாரி செலவிலே நம்ம ஒவ்வொருவருக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் தன்னை அர்ப்பணித்து ரத்தத்தை செஞ்சு விட்டார். அவர் செலுவில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால்தான் நமக்கு விடுதலை, சமாதானம். அவர் வந்து என்றால் நம்மோடு இடைப்படுவார். எங்கிருந்து கூப்பிட்டாலும் அவர் சமீபமாக இருக்கிறான். வேதம் சொல்கிறது எங்கிருந்து கூப்பிடலாம், உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, ஆலயத்தில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில். ஆனால் கூப்பிடவனுக்கு நம்ம எப்படி இருக்கோன்னா நம்மளை பசுத்தப்படுத்திக்கிறோம் என்றால் பசுத்தப்படுத்திக்கிறோம். நீதிமொழிகள் 28:5 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவன் இறக்கம் வருவான். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் ஏன் ஜபம் கேட்கப்படலைன்னா அவங்கள் பாவ உணர்வில் இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகம் முழு பாவ உணர்வு தான். ஆனால் பாவத்தின் ஜமலம் வரணும், பாவம் செய்யக்கூடிய ஆத்மா சாகும், துன்பயிற்சியான கற்பந்து பாவத்தை பிறப்பிக்கும், தாகும் வர்றதே அந்த வேத வசனத்தை மறந்து போகிறாங்க. பாவ உணர்வு நல்லா கட்டப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்கு வீடு நீ பாவக்கரை தான் இருக்குது, பாவக்கடல் இருக்கிறாங்க. அதனால் பல்லோத்தையன் வந்து அதுக்கு செவி கொடுக்கல. நீ சபைகளில் கூட எந்த ஆண்டவரை நீ பெற்ற அபிஷேகம் வந்து போதித்து வழி நடத்தன்னு சொல்லப்பட்டிருக்கிற பெற்ற அபிஷேகம் போதித்து வழி, அந்த பெற்ற அபிஷேகம் போதித்து வழி நடத்தினால் அந்த பசு நம்மளுடைய என்றால் பசுத்த ஆவியானவர், அது பாவத்தின் ஆவியானவர் அல்ல, பசுத்த ஆவியானவர். அந்த பசுத்த ஆவியானவர் நம்மளோடு வாசம் செய்ய வேண்டுமானால் நாம் பசுத்தமாக இருக்கணும், அப்போ தான் பசுத்த ஆவியான் நம்மளோட வாசம் செய்வார் என்றால். இன்றைக்கு அநே இடங்களில் நான் நெத்தில் பார்க்க போட்டுட்டு நாம் குடித்து விட்டு என்ன பிரிவலாத அப்படி போய் சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு வந்துட்டு அந்த விபச்சார மயக்கத்தில் காவுனொரு மயக்கத்தில் நாம் இருந்தோம்னா நிச்சயமாக நீ பசுத்த ஆவியாக நிரப்பப்பட்டாலும் அந்த ஆவி உன்னோடு இருக்காது, பசுத்தாவி இருக்க மாட்டார், அவர் விலகி போயிடுவார். என்றால் தங்கசாமி நீ இரு, நான் போயிட்டு வரேன் அவர் போயிடுவார். அவர் எங்கே பசுத்தமாக இருக்கிறாரோ அங்கே தான் வாசம் செய்வார். இன்றைக்கு அன்னுடைய வாழ்க்கையில் ஆனால் தான் அவருடைய ஜெபம் கேட்கப்படலை. ஏன் கேட்கப்படலாம், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் பரலோக சுவாமின்னு சொன்னார். அப்போ தான் நீ கேட்குற உன்னை பற்றி கிடைக்கும். நீ உலக மனிதன் உலக மனுஷனாக இருந்தால் நிச்சயமாக வழி வராது. அனைவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் கற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டு பிரியமாக இல்லை, உண்மையாக இல்லை, உத்தமாக இல்லை என்றால் அது வச்சு என்றால் இங்கே வேதத்தில் பார்க்குறோம். அப்போ நம்ம பசுத்தாவியார் நம்மளோட கேட்டால் இந்த அநேக ஆவிக்குரிய சபையில் இந்த ஆவியில் நிர்வகிச்சு பேசுகிறாங்க, அது பசுத்தாவியானவரா இல்லை மாம்சத்தாவியா? நான் வந்து சொல்லுவேன், பசுத்தாவியார் நம்மளோட வாசம் செய்வேன்னால் எப்போதுமே நம்ம பசுத்தமாக இருந்தால் தான் இந்த பசுத்தாவியான பேச முடியும். இல்லைன்னா பசு விலை வருவார். இன்றைக்கு அநேக என்றால் பசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமாக இருந்தால் தான் நாம் பெற்ற அபிஷேகம் நான் போய் அடுத்தோம் நம்மளோட இருப்பார். ஆனால் விலகிடுவார் எந்த இது அறியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் இன்றைக்கி சபைகளை அந்நிய பாசம் பேசுங்க, ஏன்னா அந்நிய பாசம் பேசுறது நல்லது. ஆனால் அவங்க கத்தரி பிரியமாக இல்லாவிட்டால் அவங்க பசுத்தாக வேறு உலகத்தினாய் பேசும், இதை புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்கிறாங்க. நீ தப்பு செய்கிறவங்கெல்லாம் போய் பசுத்தாக அவர் பேசுவாரா? அவர் போயிடுவார். ஏன்னா அவர் பசுத்தாவியானவர், அவர் தான் தேவ ஆவியானவர். அவர் நம்மளோட பேசணும்னா நாம் அது பிரியமாக இருக்கணும். எந்த நேரம் எங்கிருந்து கூட்டாலும் நம்ம சுவாமி பார்க்கிறார். இதுதான் பார்க்குறோம். அடுத்த வசனத்தை பார்க்கும்போதே ஆமோஸ் 3:7 கர்த்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். தீர்க்கதரிசிகள் ஒருவருக்கு தான் எல்லா காரியம் வெளிப்படுத்துவார். கடந்த காலங்களிலே இப்போ அது ஆவியான பேச நடந்தது. நியூ இயர் மீட்டிங்கில் ஆவியான சொன்னால் பஸ் ஓடாது, அதே போல் ட்ரெயின் ஓடாது, ஃப்ளைட் போகாது, ஸ்கூல் நடக்காது, அதே சமயத்தில்
நடக்காது, அலுவல் நடக்காது, தொழில் நடக்காது, தத்து நடக்காதுன்னு ஆவியன் சொன்னார். இதுதான் பிரசுத்த ஆவியனுடைய வேலை. ஆனால் அதை யாரும் நம்பிக்கிறது இல்லை, நம்பலை. ஏன்னு சொன்னால் ஆவியானது பேசுகிறதே காது கேட்கக்கடவும். அவர் சொன்னார் கடைசியில் யார் நம்பலை. இந்த கொரோனா கூட எங்கே பேசினார் தெரியுமா, நியருக்கு முன்னாடியே பேசினார். உலகம் முழுவதும் தொற்று வியாதி வருது, மூச்சை தன்று சுவாகுவாங்கன்னு சொன்னார். ஆனால் அதையும் யாரும் நம்பலை. அது ஆவியான சொல்லு காது கேட்குறேன். ஏன்னா நியூயரில் முதல் வேலைக்கிழமை இங்கே யூபிக்குள் பார்த்தீங்களா, இந்த மெசேஜ் செய்தியெல்லாம் இருக்கும். இது 51 பிறகு அது ஆவியான பேசுனது, அவர் பேசினார். அப்படி என்னால் ஆவியான சொல்லுறது எனக்கு அதுதான் பசுத்தாவிக்குள்ளே இருந்தால் தான் அவர் பேசுறது நிறைவேறும். பசுத்தாவி இல்லாமல் வேற ஒரு ஆவி பேசிட்டேன்னா நிறைவேறாது என்பது அறிந்து கொள்ளணும். இப்போ ஒரு மகனுக்கு ஒரு மகளுக்கு உனக்கு ஒரு தொழிலை தாரேன், ஒரு வேலையை தாரேன், உனக்கு படிப்பை தாரேன், உனக்கு ஆயுஷ கூட்டி தாரேன். ஆவியான் சொன்னால் அது உறுதிப்படுத்துவார், நிறைவேற்றுவார். உலகத்தின் ஆவிகள் பேசியிருந்தால் அது நிறைவேறாது, அது நடக்கவும் செய்யாது. இதான் அது ஆண்டவருடைய வார்த்தை. இதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அது என்றால் பாம்ப உணர்வில் கட்டப்பட்டிருக்கனால என்றால் நிச்சயமாக அவங்க எத்தனை வருஷம் பசுத்த போயின் ஆறுதி போனாலும் சரி, உபாசத்துக்கு போனாலும் சரி, காத்திருப்பு கொண்டது போனாலும் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் வரவே செய்யாது என்பதை அறிந்து கொள்கிறோம். அதுதான் ஆண்டவர் வார்த்தை. நம்ம தேவன் பசுத்தார், நாம் பசுத்தார், நாம் பசுத்தார், நாம் பசுத்தார், நாம் பசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பசுத்தமாக இருங்கள் என்று ஆவியான சொன்னார். ஆதலா இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும்போது நம்பிக்கை தொலைக்காட்சியில் நீ உலகம் நங்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. தற்போது ஆவியானவர் என்னை பேசுகிறார், காதுகளும் கேட்க கடவன் சொல்லப்படுகிறது. அவர் தானே பேசுகிறாரு, தங்கசுவாமியை பேசுகிறார் இல்லை, ஏத்தப்பா பேசுகிறார் என்றால் என்னோடு அவர் பேசினார், எப்போ சந்தித்தார் என்றால் 2020 இங்கே வேதத்தில் பார்க்கும்போது ஆவியானவர் பேசியிருக்கிறார். அவர் பேசுகிறார் 1966 என்னை இயேசப்பா சந்தித்தார். அதுவரை எனக்கு இயேசப்பா என்று தெரியாது. எங்கள் ஒரு பிரயாணத்தில் ஒரு கஷ்டமான நெருக்கத்தில் கண்ணீர்வான நேரத்தில் என்ன செய்வோம், ஏது செய்வோம், அடுத்த பண்ணி நிறுத்தணும் இருப்போமா, இருக்க மாட்டான், யார் கடவுள் ஏகபதி என்னோடு பேசினார். மகனே நான் உன் தெய்வன், நான் உன்னோடு இருக்கிறேன், ஏன் கலங்குறாய், பார்ப்பன ஆவியானோடு பேசுகிறார். அவர் ஏற்றுக்கொள்ளா நேற்று நான் சொன்னது கடவுள் எங்கே இருக்கிறார், எங்கே எனக்கு கஷ்டம் நெருக்கம் வருது, என்ன செய்யணும் தெரியல என்று புறப்பட்டு பிரயாணம் போயிட்டு இருக்கிறேன். நெய்வேலேருந்து சென்னைக்கு வந்துருக்கிறேன். அந்த நேரத்தில் பேசினார். அவர் பேச மட்டும் இல்லை, சரியான பாதையில் நடத்தினார், சரியான பாதை நடத்தினார். யாருடைய அட்ரஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. பாதை நடத்தி எந்த இடத்துல கொண்டு விடந்து விட்டுட்டார். கிட்ட மட்டும் இல்லை அங்கே வேலையும் கொடுத்தார். யாரும் அவருடைய உதவி வந்துட்டு பலத்துடைய உதவி, நிரந்தர உதவி, மனுஷ உதவி, மனுஷ உதவி எல்லாம் என்றால் உடனே போயிடும். அவருடைய உதவி வந்துட்டு வந்து அந்த ஃபேக்டரியில் வேலை செய்ய கிருபை செய்தார். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தை ஒரு வேலையை கொடுத்தார். கொடுத்து ஆவியான நடத்த தொடங்கினார். அருமையானவர்களே, எனக்கு மட்டுமா இயேசப்பா செய்வார், உங்களுக்கு ஒவ்வொருக்கும் செய்வார். இந்த தொலைக்காட்சியை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அவர்களுக்கும் செய்வார். ஏன்னா அவர் உலக ரட்சகர், உன்னதமான தேவர், அவர் என்றுமே செவிக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார். இங்கே பார்க்கும்போது மத்திய 13:35 என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், உலகத் தோற்றம் முதல் வரைபுலாய் வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி நடந்தது. இவை எல்லாம் ஆவியான சொல்லியிருக்கிறார். எப்படி என் வாயு உமைகளால் திறப்பேன், உலகத் தோற்றம் முதல் வரைபுலாய் வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசி உரைப்பினர். அப்போ அவருடைய சமயத்தில் வரைபலை வெளியிட தேவன் யார யாரும் வரைபலை வெளிப்படுத்த முடியாது. இயேசு ராஜா, அந்த ராஜா தான் வெளிப்படுத்தி பேச முடியும். அந்த தேவன் தான் பேசுகிறது.
உங்கள் மரப்பில் வெளிப்படுத்தி பேசுனா அது தீர்க்கதரிசியை கொண்டு தான் ஆண்டு பேச முடியும். வேற யாரை கொண்டு பேச முடியாது. அவர் வேதனையும் இல்லை. ஆண்டு சௌத்திரம். இப்போது இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை உலகங்களும் ஏற்கண்டத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அவர் பேச போகிறார். உங்களை யாருக்கு இருக்கலாம் என்னென்ன அர்ப்பணம் செய்யணுமோ இந்த தேவையில் செய்து விட்டார் என்று கத்தவர்களை விசுவாசிங்க. என் மகனை கேட்டுக்க, என் மகளை கேட்டுக்க, சத்துரு உங்களை தொடராதபடி பாதுகாக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டமானது வியாதியினால் இருக்கு. அதை கண்டு அவங்க கலங்குவார்கள். ஒரு படி உயர வேண்டுமா, உயரலாம். அநேக பொருட்களை வாங்கி வச்சு ஒரு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எந்த முன்னேற்றம் இல்லை. ஆண்டவர் கடுகிறார். அநேக பொருளை வச்சு விட்டுட்டு இருக்கிறார். தேவனை முழுமையாக தேடல. நீ அவிசுவாசத்தோடு அநேக பொருள் வச்சு விட்டுட்டு இருக்கிறாய். ஆனால் பலனை 8 நாட்களுக்குள்ளே வீட்டில் எதிர்பாராத அதிசயம் வந்து நடக்க போகுது. ஒரு மகளுக்கு திரும்ப நடந்து 6 வருஷமாக குழந்தை இல்லை. கத்தர் கடுகிறார். ஏன் குழந்தை இல்லை? எது நீ வருத்தப்படுகிறார். உன் கர்ப்பத்தை திறக்கிறேன், குழந்தை பிறக்கும் என்று ஆவியான் சொல்கிறார். ஒரு தொழில் செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த தொழிலில் எந்த முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. மிகவும் பாடத்தோடு இருக்கிறாங்க. நான் தொழில் செய்வதா, தொழில் விட்டு விடுவதா நினைக்கிறாங்க. நீ தொழில் செய், உன்னை உயர்த்துவேன். திங்கக்குட்டிகள் ஆட்சி என்று பட்டினியாக கிடக்கும். நிறைய தெருவுக்கோ ஒரு அனுப்புகிற நீங்கள் இருக்கிற பகுதியெல்லாம் கொஞ்சம் ஆட்களை என்னென்ன நடக்குன்னு தெரியாமல் இருக்கீங்க. வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுக்கிறவர் தரக்கூடிய வருஷத்தை உங்களுக்கு நன்மையாக முடிச்சுட்டு முடியும். இந்த வருஷம் முழுவதும் எது பார்த்தா நன்மைகள் வராது. சத்துருவானவன் உலகத்திலே வந்திருக்கிறான். அந்த ஆவி போகுமா, போகாத போயிடும். கொஞ்ச நாட்களில் எந்த வியாதி உலகத்தை இருக்கோ அது இருக்காது என்று கத்தர் சொல்கிறார். 4 மாதத்துக்குள்ள சில மாற்றத்தை நீங்கள் உலகத்திலே காண்பீர்கள் என்று கத்தர் சொல்கிறார். 4 மாதத்துக்குள்ள உலகத்தில் சில மாற்றங்களை காண்பீர்கள் என்று கத்தர் சொல்கிறார். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் என்னை அற்புதம் இருக்கா இல்லையா, இருக்கு. எந்தெந்த ஆசீர்வாதத்தை வாலிப பிள்ளைகள் விரும்புகிறாங்களோ அது கிடைக்குமா, கிடைக்காதா? கிடைக்கும். ஆலயங்களுக்கு போகிறவர்கள் கூட கொஞ்ச நாள் ஆலயத்துக்கு போக முடியாது, அது கூட போகலாம். தேவனை ஆராதிக்கலாம். அசைவாடுகிற ஆவியானவர் விசேஷித்த தூதுகள் உலகத்துக்கு ஆண்டவருடைய கருத்திருந்து வருகிறது. உலகம் முழு என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆவியானவர் சொல்லுவார் என்றால் சொல்வார். உங்கள் வீட்டை கட்டப்போகிறார், உங்கள் குடும்பத்தை கட்டப்போகிறார். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த திருமணத்தை ஆவியார் நடத்தி வச்சுக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை, இப்போவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அனைவர்களுக்கு கற்பம் தரிக்காதவர்களுக்கு கற்பம் தரிக்குது. திருமணம் ஆக திருமணம் நடக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் வேலை கொடுக்கிறார். ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் கழித்து கஷ்டங்கள் வரும். தத்தர் காட்டுகிறார். ஆனாலும் இது ஆண்டவர் வார்த்தை. உங்களுக்கு தொழில் செய்ய வேண்டுமென்னால் தொழில் செய்யலாம், வேலை செய்யணும்னா வேலை செய்யலாம். அதை கத்தர் கடுக்கிறார். பலூன் வெடிப்பது போல் உலகத்தில் ஒரு பகுதி வெடிக்கப் போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. கல்லற தோட்டத்தை அவ்வளவுதான் விரிவாக்குனாலும் அறிவித்தவில் அடக்கம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் இருக்குது. ஆவியான சொல்கிறார், விழா எங்கள் யார் வீட்டிலெல்லாம் நடக்க வேண்டும் விரும்புகளோ நடக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நடக்கும், உடல் நடக்காது. ஒரு கை விரலில் இருக்கு ஒரு வலி இருக்குது, வலது கையில் ஒரு வில வலி இருக்குது. அது போக முடியாத அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா அந்த வலி போயிடும். ஏசு அந்த கையை எப்போவுமே தொடுகிறார். ஆனால் நீங்கள் ஜீவிக்கணும். வாய் பேசாத ஒரு ஊமையை காட்டுகிறார் அவர் வீட்டில். அது ஊமை தான், அது பேசுமா? 8 நாள் அவர்கள் அந்த ஊமையாக இருக்கக்கூடிய குழந்தைக்காக உபாசம் பிடிச்சவொன்னா அந்த ஊமை கட்டாண்டவர் தரப்பார். ஒரு காதுக்க அழுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அழுக்கு தான் காதுக்குள்ளே இருக்குது. என்னைக்கு இல்லை, அழுக்கு இல்லை, காதுக்குள்ளே ஒரு வியாதி இருக்குது. அதை நீங்கள் இப்போதே கவனித்தால் அது நலமாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்தால் அது கஷ்டமாக இருக்கும். காதுக்குள்ளே இருக்குது, அழுக்கு இருக்குன்னு இருக்குது, அதுக்கு வியாதி இருக்குது. அத்தை கடுக்கிறார். ஒரு சட்ட பையில் ஒரு பொருளை வச்சுருக்காங்க கொஞ்ச நாட்களாக, ஒரு பெண்ணினுடைய படம். அதை வச்சு அதே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மகனை குத்தி அவனுக்கு மனம் தெரிவிக்க, உன் சட்ட கையில் ஒரு பெண்ணுடைய படத்தை வச்சு நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அது உனக்கு துக்கமாக மாறும், ஆசீர்வாதம் மாறாது. பாதிப்பு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை சொல்கிறார், உனக்கு திருமணம் நடக்காதுன்னு நினைக்கிறார். குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே
ஏற்றத்துவனை வரும், திருமணம் நடக்கும், நீ கலங்காத பயப்படாத. ஒருவர் வீட்டை கட்டிட்டார், கட்டி முடித்து அந்த வீடு பிரசம் பண்ண முடியலை. ஏன் பண்ண முடியலை? நீ ஆண்டவரை பார்க்கல, அவருடைய முகத்தை பார்க்கல, தேவருடைய முகத்தை பார்க்கிறார். அதனாலே உன் வீடு பெருச பண்ண முடியல. நீ ஏழு நாள் ஆண்டவர் பாகத்தில் இருந்து ஜெபம் பண்ணு, அதே வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணு. ஆவியானவனுக்கு உதவி செய்வார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினால் எல்லாகும் என்று சொன்னார். இரவு தூங்கும்போது உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கப் போகுது, இதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, பார்த்த பிறகு தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு வியாதி உலகமாக பரவிட்டேன்னு கவலைப்படுறீங்க, உண்மைதான். இந்த வியாதி போகுமா? நிச்சயமாக போயிடும். என்றால் நான் தூதர்களை அனுப்பிட்டேன், அந்த வியாதியை எடுத்து போகும்படி தூதனை அனுப்பிட்டேன். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வியாதி இருக்காது, போயிடும். இப்போதே விளக்க எல்லாம் உலகத்தை ஒழிச்சு வச்சுக்கிறாங்க, எரிகிறது நல்லது தான், எவ்வளோ நாள் இந்த விளக்கு எரியும் என்பது யாரும் அறியலை. இரண்டு பேர் ஒரு வீட்டில் மருந்து கிடக்கிறாங்க, கத்தர் காட்டுக்கிறார். அதுக்கு காரணம் அவங்க தான், சொத்து தகராறில் அதில் கஷ்டப்படுறாங்க. இந்த தகராறு தெரியணும்னா கொஞ்சம் மனம் திரும்பு, நீ அந்த சொத்துக்கு ஆசைப்படாத, கத்தரிப்பார். அவர் நீ செம்மறியாடாரு விளையாடாரு, அதை செம்மறியாடா அந்த சொத்தில் உனக்கு எவ்வளோ பங்கு வர வேண்டுமோ அது வாரம் நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை அது வாலிய பிள்ளைகளுக்கும் அற்பம் செய்கிறார். ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு வீட்டுக்கு வருகிறது, சந்தோஷமான செய்தி. ஒரு மகளுக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லை, இப்போதே கற்பம் தரிச்சாச்சு. ஒரு மகனுக்கு வேலையே இல்லை, அந்த மாதிரி வேலை கொடுத்தாச்சு. சபைகள் எல்லாம் கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்கும், அதுக்கு ஒரு முழுமையாக செயல்படும். எந்த வெளிச்சம் இல்லாமல் சபைகளில் இருக்கோ அந்த வெளிச்சம் பல்லவத்து வெளிச்சம் வரும், அற்புதம் இருக்கும். நான் சொன்ன வார்த்தை என் வார்த்தை ஒரு மாந்திரிகிறியினால் ஒரு பாதிக்கிற வயிற்றுக்குள்ள பெலவீனத்தை இருக்காக இயேசு அதை தொட்டிட்டார். அதனால் அந்த மாந்திரிக்கிறேன் இப்போ அதை அழிந்து விட்டார். சளியினால் ஒரு உபத்திரம் பட்டு கொண்டிருக்காங்க கொஞ்ச நாட்களாக, இந்த நாள்லேருந்து சளி இருக்காது. அநேக காரியங்களை ஆவியானவங்களுக்கு சொல்லியிருக்கிறார், சொல்லுவார். என் மகனே கேள், என் மகளே கேள், சமாதானம் ஆயிரு, சந்தோஷமாயிரு, ஆசீர்வாதம் ஆயிரு. மாறு இடத்தில் வந்து உனக்கு இல்லாத பொருளாக சொல்லுவாங்க, நம்பாத, கத்தரை நம்பு, செழிப்பாய். ஊரவக்கரவா சங்கரவா ரீக்கரவசியா. அற்புதம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால், நீங்கள் ஆவியான சொன்னால் நிச்சயமாக இந்த ஊழியத்துக்கு நீங்கள் காணிக்கை அனுப்பி வைங்கள். ஆவியான சொன்னால் அனுப்பி வைங்க, கத்ததாமே உங்களை ஒரு தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராக. ஆம். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி 71 மௌனசாமி தெரு 54 ஓச்சி சென்னை 53 அம்பத்தூர் ஆதிசெய்ய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கூடுகை சனிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஆதிசெய்ய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு அம்புத்தூர் ஓச்சி. சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஆன்லைனில் பார்க்க ABPM லைவ் என்ற யூடியூப் சேனல் வழியாக பார்த்து தேவ ஆசீர்வாதத்தையும் தெய்வ சமாதானத்தையும் பெற்று மகிழுங்கள்.